வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். வவுனியா சாலை அரசு பேருந்தின் புதிய சேவை இன்று முதல் ஆரம்பம். எரிவாயு சிலிண்டர் வெடித்தல் தொடர்பில் ஆராய ஜனாதிபதியால் விசேட குழு நியமிப்பு. எதிர்வரும் 5ஆம் தேதி வரைக்குமான புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியீடு. பிரதேச சபையின் வரவு செலவு திட்ட கூட்டம் பின்போடப்பட்டமைக்கு வேலனை பிரதேச சபை உறுப்பினர்கள் கண்டனம். புலனாய்வு தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சாட்சியம். ரணில் விக்ரமசிங்கே அரசு தரப்புடன் கைகோர்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எமது பகுதியில் தமிழ் பேசும் தாதியர் வைத்தியர்களை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கோரிக்கை. 30க்கும் மேற்பட்ட சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். எரிபொருள் விநியோகத்திற்கான ஏகாபத்திய உரிமம் இந்தியாவிற்கு வழங்கப்படாது, அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவிப்பு. மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த திட்டம், அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியாவிலிருந்து மன்னார் ஊடாக திருகோணமலை செல்லும் புதிய பேருந்து சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை பேருந்து குறித்த பேருந்து சேவையை முன்னெடுக்க உள்ளது. அந்த வகையில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து காலை 10:30 புறப்படும் பேருந்து மன்னார் நோக்கி புறப்பட்டு பிற்பகல் 1:30 மன்னாரில் இருந்து திருகோணமலை நோக்கி புறப்படும். மீண்டும் மறுநாள் காலை 5:45 திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டு மீண்டும் பிற்பகல் 1:45 யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சேவையை வழங்க உள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளார். மொரட்டுவ பல்கலைக்கழக பேராசிரியர் சாந்த வல்போல தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த குழுவில் 8 பேர் அங்கம் வகிக்கின்றனர். இந்த நிலையில் 2 வாரங்களுக்குள் விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இந்த குழுவிற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை தொடர் சிலிண்டர் வெடிப்புகளால் மக்கள் மத்தியில் பெரும் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மண்டபங்களில் நடத்தப்படும் திருமண நிகழ்வுகளில் ஆகக்கூடியது 200 பேர் வரையிலும், வெளியிடங்களில் நடத்தப்படும் திருமண வைபவங்களில் ஆகக்கூடியது 250 பேர் வரையிலும் கலந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்த சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சமையல் எரிவாயுடன் தொடர்புடைய 20 தீப்பரவல் சம்பவங்கள் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மாத்தறை, நாகமென, மீகொட, அத்துருகிரிய, மீரிகம, அம்பலாங்கொட, கடவத்த, தியத்தலாவ, கொல்லப்பட்டி, களத்துறை, கொக்கிராவ உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இருந்து பதிவாகியுள்ளன. இதனால் சமையல் எரிவாயுடன் தொடர்புடைய தீப்பரவல்கள் அல்லது வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்ட கூட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த கூட்டம் பின்போடப்பட்டுள்ளது. இதற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். வேலனை பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்ட கூட்டம் நேற்று மதியம் 1 மணிக்கு நடைபெறும் என கடந்த 26ஆம் தேதி அனைத்து உறுப்பினர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நேற்று காலை உறுப்பினர்களுக்கு தந்தி அனுப்பப்பட்டது. ஆனால் குறித்த தந்தி இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என உறுப்பினர்கள் சிலர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்குட்பட்ட வேலனை பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்டம் தோற்கடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் காரணமாகத்தான் கூட்டத்தினை நடத்தாது இழுத்தடிப்பதாகவும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு மட்டுமே புலனாய்வு தகவல்கள் வழங்கப்பட்டதாக போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் சாட்சி அளித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்க காலத்தில் காணப்பட்ட அரசியல் சூழ்நிலைகளினால் சில முக்கியமான புலனாய்வு தகவல்கள் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு மட்டுமே பரிமாறப்பட்டது.
அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கும் அரசு புலனாய்வு பிரிவு தலைமை அதிகாரிக்கும் இடையே தகவல் பரிமாறி கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மாதிபர் மற்றும் முப்படையின் தளபதிகள் ஆகியோருக்கு புலனாய்வு தகவல்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பிரச்சனையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை சர்வதேச சமூகம் மறக்காது என கனடாவின் பிரம்பன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். மாவீரத்தின் நினைவேந்தலை செய்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் உள்ளிட்ட சுமார் 60 பேர் ஊர்காவற்துறை மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு செல்வதற்கு முற்பட்டனர். இதன் போது அவர்கள் ஆயுதம் தரித்த படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதனையடுத்து அவ்விடத்திலேயே அமர்ந்த அவர்கள் பின்னர் படையினரின் தடைகளை உடைத்துக் கொண்டு துயிலும் இல்லத்திற்கு சென்று ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் சுகாஸ் உள்ளிட்ட தரப்பினர் தரையில் அமர்ந்திருக்க படையினர் ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் அவர்களை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தவாறான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த புகைப்படத்தை மேற்கோள் காட்டி அதற்கு கண்டனம் வெளியிடும் வகையில் பேட்ரிக் பிரவுன் தன்னுடைய முகப்புத்தகம் மற்றும் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் குறித்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். அத்துடன் இலங்கை அரசாங்கம் கூறுகின்ற நல்லிணக்கம் இதுதானா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சஜித் தரப்பை தோற்கடிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் கைகோர்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடையிலான அரசியல் கூட்டு தொடர்பில் தற்போது திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் ரணில் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதற்கு வெளிநாட்டு ராஜதந்திர அலுவலகங்கள் சில ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. நாட்டை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீட்டெடுப்பது மற்றும் வெளிநாடுகளின் அழுத்தங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வது போன்ற விடயங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் திறமை மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திர தொடர்புகளை பெற்றுக்கொள்ள அரசு தரப்பு எதிர்பார்க்கின்றது. இந்த அரசியல் கூட்டின் போது ரணில் விக்ரமசிங்கவுடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கொள்வார்கள் எனவும் ரணிலுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படலாம் எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எமது பகுதியில் தமிழ் பேசும் தாதியர் வைத்தியர்களை இணைத்து எமது மக்களுக்கு சேவை செய்ய இடமளிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் சபையில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையகத்தில் காணப்படும் 543 வைத்தியசாலைகளையும் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து தகுதியான வைத்தியர்களை அதுவும் தமிழ் பேசும் வைத்தியர்களை நியமிக்க வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளது. ஆனால் அந்த தீர்மானம் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பெருந்தோட்ட வைத்தியசாலைகளை கட்டுக்கட்டமாக அபிவிருத்தி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றும் இன்னமும் அவை முன்னெடுக்கப்படாது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் என்ன? வைரஸ் பரவல் காலங்களில் கூட இதனால் முழுமையான பலன் கிடைக்கவில்லை. நோய் என்பது இனம் மதம் பிரதேசம் பார்த்து வரும் ஒன்றல்ல. எனவே தேசிய சுகாதார வேலை திட்டத்தை முழுமையாக மலையகத்திற்கும் வழங்க வேண்டும். இதில் பாகுபாடு காட்டக்கூடாது. எமது மக்கள் பாரிய அசம்பாவிதங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். எனவே மனிதாபிமான ரீதியில் தேசிய சுகாதார சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 30 மேற்பட்ட சுகாதார தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு கொழும்பில் வாகன பேரணியூடாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பதவி நிலை உரிமையை உறுதிப்படுத்துவதற்குரிய சுற்று நிரூபம் வெளியிடப்படாமை 12 வருடங்களில் முதலாம் வகுப்பை பெற்று தரம் உயர்த்தும் திட்டத்திற்கு அமைவாக பரிபூரண வைத்திய துணை வைத்திய உத்தியோகத்திற்களுக்காக சுற்று நிரூபம் வெளியிடுவதில் ஏற்படும் காலதாமதம், சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்த அறிக்கையை இதுவரையில் நடைமுறைப்படுத்தாமை, விசேட கடமை கொடுப்பனவை ₹10,000 உயர்த்துதல், சுகாதார உத்தியோகத்தர்களின் பட்டதாரிகளுக்கான சம்பள திட்டத்தை உருவாக்குதல், அதற்குரிய பதவி தொழில் சந்தர்ப்பங்களை வழங்குதல், வேலைநிறுத்த காலத்தில் உயிர்காக்கும் அத்தியாவசிய சேவைகளை உரிய நிறுவனங்களில் வழங்கல் என்ற பிரதான கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்நிய செலாவணி நெருக்கடியால் எரிபொருள் விநியோகத்திற்கான ஏகாபத்திய உரிமத்தை இந்தியாவிற்கு வழங்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். நாட்டில் அந்நிய செலாவணி இருப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளமையினால் பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்கின்றோம்.
அதற்காக எரிபொருள் விநியோகத்திற்கான ஏகாபத்திய உரிமத்தை இந்தியாவிற்கு வழங்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. அதற்கான எந்த ஒரு கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை. தொற்றின் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் தாக்கமே இலங்கையிலும் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு 2 வருடங்களுக்கு முன்னர் காணப்பட்டதை விட மசகு எண்ணெயின் விலை உலக சந்தையில் 2 மடங்காக காணப்படுகின்றது. அதனால் இறக்குமதி செலவும் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் அவ்வித தடையும் ஏற்படவில்லை. எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் உலக பொருளாதாரமும் வளமைக்கு திரும்பி இலங்கையின் பொருளாதாரமும் வளமைக்கு திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நகர பகுதிகளில் நிலவும் வளிமாசடைவை குறைப்பதற்கான யோசனைகளை முன்வைக்குமாறு தேசிய சுற்றாடல் சபைக்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆலோசனை வழங்கியுள்ளார். தேசிய சுற்றாடல் சபையின் 14வது அமர்வில் பங்கேற்ற போதே அவர் இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இந்த யோசனைகளை விரைவாக முன்வைக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாட்டில் வளிமாசடைதல் ஓரளவிற்கு குறைவடையக்கூடும். இதன் ஒரு கட்டமாக அடுத்த வருடம் முதல் மின்சாரத்தால் இயங்கும் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.